ஹலோ கைஸ் நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் பாய் இந்த வீடியோ நர்டோஷிப்புடன் சீசன் எயிட்டின் எபிசோட் த்ரீ நைன்ட்டியை பார்க்க போறோம் எல்லாரும் ஒரு நாளைக்கு த்ரீ எபிசோட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்கறீங்களா அதை செய்யணும்னா ஒரு டூ டு த்ரீ டேஸ் டைம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ட்ரை பண்றேன் கேப் அப்புறமா ரெகுலரா த்ரீ வீடியோஸ் வரும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹனாபி ஸ்டெசிஷன் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க ஹனாபி ஹியாஷியோட ட்ரைனிங் எடுக்கிறப்ப மனசுக்குள்ள நான் என் அக்காவையே சர்பஸ் பண்ற அளவுக்கு கனஸ்டன்தோட போறந்திருக்கேன் இதான் என் விதி அதனாலேயே நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் இன்னும் இன்னும் அதிகமான திங்க் பண்ணுவா ஈவினிங் நாட்ஸு காயம்பட்ட இடங்களுக்கு ட்ரீட் பண்ணிட்டு அதிக இன்ஜூரிஸா இருக்கு நீ ரொம்ப அதிகமாக பண்ற மாதிரி தெரியுதுன்பா ஹனாபி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் ஓவர் டூ பண்ணி தான் ஆகணும் ஹியூ அக்கா நான் கண்டிப்பா பாதுகாக்கணும்பா நாட்ஸு அப்படியான்ட்டு சொல்ல மாந்துட்டேன் கெனினா அவங்க வேலையை சிறப்பாக செய்யறாங்க சுனின் எக்ஸாம்ஸ் எடுத்துக்க போறதா கேள்விப்பட்டிருப்பாங்க ஹனாபி சுனின் எக்ஸாம் பண்பா ஆனா பி கெனில இருந்து சுனினாக ஒருத்தர் கண்டிப்பா அந்த டெஸ்ட் எடுத்தாகணும் ஆனா அது ரொம்ப பயங்கரமாவே இருக்கும் உயிரிழப்பும் கூட ஆகலான்பா ஆனா இதெல்லாம் செய்யல என்ன இருக்குன்னு சார் போவா நாட்சு லேடி ஹானா பீன்பா வருத்தத்துல இருப்பா அடுத்த நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப நாட்சு அலறிட்டு வந்து மோசமான செய்தி லேடி ஹானா பீன்பா நெஜி பாத்த வேலை சொல்லியிருப்பா ஹிடன் லீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறப்ப எல்லாரன் ஹியாஷி இருப்பாங்க அக்காக்கு காயம்பட்டிருக்காதா சொன்னாங்கன்ட்டு வந்து பாப்பா ஹானாபி பி ஹியாஷி அவளை ட்ரீட் பண்ணிட்டாங்க இப்ப கான்சியஸ்க்கும் வந்துட்டா கவலைப்படவும் நிலையின்பாரு ஹினாட்டாவை பார்த்துட்டு எல்டர் நெஜி எதிர்த்து போனா இப்படி தான் நடக்கும் தெரியாத என்னன்னு பாரு ஹனாபி ஏன் வித்ரா பண்ணலன்னு கேப்பா ஏன்னாட்டா நான் அதை செய்ய மாட்டேன் நான் யாருங்கிறது எனக்கே நல்லா தெரியும் நான் ஒரு மோசமான ஃபெயிலியர் ஆனா நான் கைவிட விரும்பல நான் ஸ்ட்ராங் ஆகணும் என்னால பாசிபிளா மாத்த முடியும்னு உணர்ந்தேன் நருட்டோ பாக்குறப்ப அப்படிதான் உணர்றன்பா ஹானா பி நருட்டோ வாண்டு மாஸ்க் கடையில அப்புறம் ட்ரைனிங் கிரவுண்ட் த்ரீல பாத்துருப்பாளே அந்த விஷயங்கள யோசிச்சு பாப்பா ஏன்னாட்டா நான் என் வார்த்தைகள்ல பின்வாங்க மாட்டேன் ஏன்னா அதான் என்னோட நிஜா வேண்பா சுனின் எக்ஸாமோட ஃபைனல் ரவுண்ட்ல நெஜி நருட்டோ கெகேன்ஸ்டா இருப்பான் ஹானா அண்ட் ஹியாஷி வந்திருப்பாங்க ஹானா கிட்ட ஹியாஷி இவன் அளவுக்கு யூகா கிளான்ல கெகேன் கை ஹெட் பண்ணவங்க யாரும் இல்ல கவனமா பாத்துக்க ஹானா என்பாரு சரின்பா ஹினாட்டாவும் அங்கதான் இருப்பா ஹானபி மனசுக்குள்ள அக்கா அந்த நல்டோங்க பத்தி பேசுறாங்களா அப்படி அவங்ககிட்ட என்னதான் இருக்கு அவன் நெஜி அண்ணா எப்படி அட்டாக் பண்றாங்க அதை பார்க்கலாம் நெஜி அண்ணா ஹியூகா கிளனோட ஜீனியஸ் ஒரு ஃபெயிலியரால தோக்கடிக்க முடியாதுன்னு திங்க் பண்ணுவா நல்டோ நான் ஜெய் பண்ணு சத்தியம் பண்ணிருக்கேன்பான் ஃபைட்ல நெஜி ஜென்டில் பிஸ்ட் எயிட் ஃபைவ் கிராம் சிக்ஸ்டி ஃபோர் பாம்ஸ் பண்ணுவான் நெஜி நருட்டோ கிட்ட மக்கள் இங்க உள்ளாந்த விதிங்கிற சுமையோட பிறக்கிறாங்க அதை எதிர்த்து அவங்களால போக முடியாது விதிக்கான சுமைய பத்தி உனக்கு புரியாது வாழ்க்கை பூரா போகாத மார்க்குன்னு இருப்பான் இதெல்லாம் வாய்ஸ் ஓவர்ல கேட்கும் நெஜி நருட்டோக்கு ஃபைனல் ப்ளோ வச்சு இருப்பான் இதெல்லாம் பார்த்தா எல்டர் ஓவரா பண்ணியிருக்கான் அந்த பையனோட சக்கரா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷடோனாக இருக்கும் இதுக்கப்புறமா சக்கரவே இன்ஃப்யூஸே பண்ண முடியாதுன்னு பாரு ஹான பிமாஸ்க்குள்ள எனக்கு தெரியும் திங்க் பண்ணுவா நெஜி நருட்டோ கிட்ட நீ என்கிட்ட தோக்கணுங்கிறது தான் விதி அப்படிதான் நடக்கும்பான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நான் தெரியும்பான்னு நருட்டோ திரும்ப அட்டாக் பண்ணிட்டு நீ ஒரு ஃபெயிலே ஹானபி ஹான பி பார்த்தா நருட்டோ எழுந்திருச்சிருப்பான் நருட்டோ நான் என் வார்த்தையில் பின்வாங்க மாட்டேன் அதான் ஏன் நிஞ்சாவே விதியை பத்தி ஒளர்றவங்ககிட்டலாம் நான் தோத்து போக மாட்டேன் அதுவும் அதை காரணம் காட்டிட்டு ஓடுறோம் ஒன்ன மாதிரி ஒருத்தவங்க கிட்ட இரும்பான் நைன்டீல்ஸோட சக்கரவை யூஸ் பண்ணுவான் யூவா வெறுப்புக்கான விதியில எனக்கு தெரியாது எனக்கானதும் இல்லை

சவுண்ட் கேட்டு ஓடுவா ஹினாட்டா நெஜி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க இதை பாத்துட்டு ஹானாபி மனசுக்குள்ள ஆனா நெஜி என்ன மெயின் ஃபேமிலியை வெறுக்கிறதால திங்க் பண்ணனு திங்க் பண்ணுவா ஹினாட்டா நெஜி கிட்ட நஜமா நீ திரும்ப வந்து ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணவே நம்பவே இல்லைன்னு பா நீ சொல்றதும் சரிதான் ஆனா அவன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் விதிங்கிறத மாத்தலாம்ங்கிறதான் பா ஹினாட்டா நெஜி என்னங்க போ இதை கண்டினியூ பண்ணலான் பா நெஜி ஹினாட்டா சரின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பா ரூமுக்கு போன ஹானாபி மனசுக்குள்ள நெஜி சொன்னான்ல விதிங்கிறத மாத்தலாங்கிறத எனக்கு கத்து கொடுத்துருக்கானு அதை யோசிச்சுட்டு விதிங்கிறத மாத்திக்கலாமான்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்குவா ஹானாபி பாஸ்ட்ல எல்டர் கிட்ட பேசினப்ப எல்டர் எல்லாரும் அவங்க அவங்களுக்கான சொந்த விதிகளை சுமந்துட்டு தான் இந்த உலகத்துல பிறக்கிறாங்க நம்ம வாழ்நாள்ல அந்த விதிங்கிறத மாத்த முடியாதுன்னு இருப்பாரு இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹானபி பெட்ல படுத்துட்டு மனசுக்குள்ள நான் நான் தான் நான் டாப்க்கு மட்டும் தான் எயின் பண்ணுவேன்னு திங்க் பண்ணுவா இதுக்கப்புறம் ட்ரைனிங்ல திரும்ப இன்னொரு தடவை பிளீஸ்னு கேப்பா ஹானபி எல்டர் ரொட்டேஷன் ஜுட்ஸு யூகா கிளான்ல இருக்கவங்களுக்கு மட்டுமே பாஸ் டவுன் பண்ணப்படுறதுன்னு பாரு மேஸ்டர் பண்ற விஷயம் எல்லாம் கிடையாதுன்னு பாரு ஹானாபி இதை சீக்கிரம் கத்துக்கிட்டாங்கன்னு பா எல்ல தலையாட்டுவாரு ஹானாபி மனசுக்குள்ள இப்ப நான் இங்க மாட்டிக்க கூடாது நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் திங்க் பண்ணுவா இதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்க அந்த த்ரீ கிட்ட கொண்டு ஹானாபி என்னால மேஸ்டர் பண்ண முடியல

அக்காட்சிக்கு மெம்பர் காலி பண்ணா இல்ல அதெல்லாம் கேட்டீங்களாடா பேசிட்டு இருப்பாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாள் இம்ப்ரெசிவா இல்ல ஆனா இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வரான் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாரும் அவன போல இருக்கணும்னு ஆஸ்பயர் ஆகிறாங்க கடினமா அவனமாய் உழைச்சு மாறன்பாங்க இதெல்லாம் கேட்டு ஹானாபி எந்திரிச்சு பெருமிச்சு விடுவா ட்ரைனிங் செஷன்ல ஹானாபி ரொட்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுவா பட் பண்ண முடிஞ்சிருக்காது ஏன்ட்டு திரும்ப வந்து நிக்கிறப்ப எனக்கு என்ன நாளை இதோட முடிச்சுக்கலான்னு பாரு ஹியாஷி ஹானாபி கண்டினியூ பண்ண அலோ பண்ணுங்களேன் கண்டிப்பா அதை பண்ணிருவன்பா இதை கேட்ட எல்டர் அவசரமா மேஸ்டர் பண்ணிட்டு போலாங்கிற ஒன்னால அது கிடையாது சில நேரங்களில் டைம் போக விடுறதுதான் பெஸ்ட் பாரு வெளியே போறப்ப ஹியாஷி கிட்ட எல்டர் ஹானாபிக்கு என்னமான காலம் இருக்காது யூஸ்வலா இல்ல இப்படி பார்த்ததே இல்ல என்பாரு அவளுக்கு டெக்னிக்கலா ட்ரபிள் இல்ல எல்டர் வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கணும் பாரு ஆனா அப்படினா அதை தொடரணும் வேற வழியில் அதை தொடரணும்ட்டு ரொட்டேஷன் ட்ரை பண்ணி திரும்ப சொதப்பிருப்பா ஏன் என்னால முடியலன்னு திங்க் பண்ணுவா ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பா வெளியே ஹினாட்டா நெஜி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க ஹினாட்டா சக்கராவத்தை அட்டி அடிக்கவா நெஜி உன்னோட ஃபார்ம் பாக்க நல்லா இருக்கேன்பா நர்டோக்கு பின் தங்க விரும்பலின்ட்டு ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணுவா ஹினாட்டா இப்படி ட்ரைனிங் எடுக்கல ஹானாபி பார்த்துட்டு நான் ஏன் இப்படி உணர்றேன்ட்டு பழைய விஷயத்தையும் யோசிச்சுட்டு இது நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப இந்த மாதிரி இல்லைன்னு திங்க் பண்ணுவா ஹினாட்டாவை பார்த்துட்டு அவன் ஏன் கைவிட

எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்பா ஆனா அபி வில்லேஜ் விட்டு வெளியே வந்தது கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சுன்னு பா சோ ஆனா சிறப்பா செஞ்சீங்க டாக்கெட்டோரி கிளான் யூகாக்கு ரொம்ப காலமா நெருங்கின சொந்தம் உங்க காலத்திலயுமே நம்மளோட டைஸை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் லேடி ஹானா அப்படின்னு பா சரின் திடீர்னு ஒரு லீப் வந்துட்டு ஒரு நிமிஷம் பா கார்ட் பண்ணுவாங்க மற்றவங்க அந்த லீப் ஷினோபி லார்ட் ஹியாஷி யூகா அப்புறம் அவங்கள சேர்ந்தவங்க தானே கேப்பான் ஹியாஷி என்னன்னு கேட்கவும் அந்த லீப் ஷினோபி பார்டர் கார்ட் எமர்ஜென்சின்னு சொன்னாங்க அக்கட்சிக்கு லீப் வில்லேஜ் தாக்குறாங்கன்னு பா ஷாக் ஆயிட்டு ஹியாஷி அப்புறம் நம்ம சீக்கிரம் போயானோன்னு ஓடுவாரு வில்லேஜ் மொத்தமா நாசமா இருக்கும் ஹானா அபி தூரத்துல இருந்து பாத்துட்டு ரொம்ப மோசன் பா மேல இருந்து கட்டுவாங்க ஹனாபி மனசுக்குள்ள இது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தானு ரெகனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கழிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னாச்சு போய் பாப்பா மட்டர் சினோபிஸ் முன்னால வந்துட்டு லாட் ஹியாஷி நீங்க ஓகேவான்பாங்க வாங்க ஹியாஷி இவ்வளவு பெரிய அழிவா இருக்கு எத்தனை உயிரிழப்பு நடந்திருக்குன்னு கேட்பாரு ஆப்போசிட் பர்சன் மிராக்கலா இருந்தாலும் யாரும் சாகலின்பா ஹியாஷி ஆனா இப்படி இவ்வளவு பெரிய அழிவா இருக்குன்னு கேப்பாரு அந்த பர்சன் நருட் எப்படி எல்லாத்தையும் பாதுகாத்துட்டான் அதுவுமே லேடி ஹினாட்டாவால தான் பாங்க ஹானாபி என்னன்னு கேப்பா லீவ் பெயின் ஆஃப் தக்கட் சுக்கியால வில்லேஜ் தாக்கப்பட்டுச்சு மொத்தமா கொலாப்ஸ் ஆகிற விளம்பரம் இருந்துச்சு அந்த பாயிண்ட்ல ஒரே ஒருத்தனால மட்டும்

பாப்பான் என்னட்டா நான் அடுமூஞ்சியாவே வந்திருக்கேன் ட்ரை பண்றதுக்கு முன்னாலே கைவிட்டிருக்கேன் நிறைய தடவை தப்பான முடிவுகள் எடுத்திருக்கேன் ஆனா நீ தான் சரியான பாதையை கண்டுபிடிக்க உதவி செஞ்ச நான் சரியான பாதை எடுத்துக்கிட்டோ உன்னை சேஸ் பண்ணிட்டே இருந்தேன் உன்ன கேச் அப் பண்ண விரும்பினேன் உன் கூட சேர்ந்து நடக்கணும்னு விரும்பினேன் உன் கூடவே எப்போ இருக்கணும்னு விரும்பினேன் நீ என்னை மாத்திட்டேனாட்டோ உன் முகத்துல இருந்த சிரிப்பு தான் என்ன காப்பாத்துச்சு அதனால இங்க சாகரத பத்தி என்ன பயம்ல எனக்கு இல்ல அது உன்னை பாதுகாத்தா சரின்ட்டு என்னாட்டா சிஸ்ட் ஏன்னா நான் உன்னை விரும்புறேனாட்டோ எப்பவுமே விரும்புவான்ருப்பா லிப் லேடி ஹினாட்டாட்டோ பாதுகாத்து இறுதி வாய்க்கு சண்டை போட்டதா சொல்லுவான் ஹினாட்டா ஜென்டல் ஸ்டெப் ட்வின் லைன் ஃபிஷ் பண்ணதை காட்டுவான்

நான் பின்வாங்க மாட்டேன் ஏன்னா அதான் எனஞ்சா வேண்டிருப்பா எஜி கூட ட்ரைனிங் எடுக்கிறப்ப நட்டோக்கு பின் தங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாள் அதை யோசிச்சுட்டு ஹானா விமானத்துக்குள்ள அவ அவளோட சொந்த விருப்பத்தால அவ எந்த பாதையில போனோங்கிறத முடிவு எடுத்திருக்கா அப்புறம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிருக்கா அவ அவளோட விதியை மாத்திருக்கா அக்கா அவளாவே எப்போ வந்திருக்கா கைண்ட் அண்ட் ஸ்ட்ராங்கா நான் அதிகமா விரும்பினா அதே பர்சனா வேணும் திங்க் பண்ணிட்டு அங்க இருந்து போவா அப்பா ஒரு ரெக்வஸ்ட் கிராமத்தை ரீபில்ட் பண்றல பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா விஷயங்கள்ல செட்டில் ஆனதுக்கு எனக்கு ட்ரைனிங்ல ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்பா கண்டிப்பா நீ அதை அடுத்து மாஸ்டர் பண்ணிடுவேன் ஹியாஷி ஹானாபி கண்டிப்பா மனசுக்குள்ள நான் ஹினாட்டாக்க அக்கா போல ஒரு நாள் ஆக விரும்புறேன் யார் பேச்சையும் கேட்காம என் சொந்த பாதையை முடிவெடுக்க போறேன்னு திங்க் பண்ணுவா கிரேட் நிஞ்சா வார்க்கான ப்ரிப்பரேஷன் அப்ப யூகா மீட்டிங்ல நம்ம போர்த் கிரேட் நிஞ்சா வார்க்கான விளிம்பிழப்பு இருக்கும் நம்ம சென்சரி ஸ்கில்ஸ் ஆல கேபிடலைஸ் பண்ணும் எல்லா பேட்லைனுக்கும் பிரிஞ்சு சப்போர்ட் கொடுக்கணும் இந்த போருக்கான வெற்றிக்கு நம்ம தான் அவங்களை வழி நடத்தணும்னு இருப்பார் ஹியாஷி சரின்னு இருப்பாங்க போருக்கு கிளம்புறப்ப ஹினாட்ட ஹனாபி கிட்ட விஷயங்களை பாத்துக்கன்பா ஹனாபி நான் பாத்துக்கிறேன் நான் என் மனசை மாத்திக்கிட்டேன் ஹியூகா கிளான பாதுகாக்கணும்னு அதெல்லாம் தண்டி தயவு செஞ்சு கவனமா இருக்கு ஹினாட்டா கண்பா ஹினாட்டா கண்டிப்பா நான் அவங்ககிட்ட கிட்ட இந்த கத்துக்கிட்ட எல்லாத்தையும் காட்ட போறேன் நான் கண்டிப்பா நான் பாதுகாப்பு ஹானபா அவன் பெஸ்ட்டை கூட ஹினாட்டா கண்பா ஹானபி ஹினாட்டா கிளம்பவும் ஹானபியை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க கிளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா மாத்ரா உச்சிக ரைசஸ்ங்கிற எபிசோட தான் நான் அடுத்து நல்லா அடுத்து பாக்க போறேன் என்பான்னு இருட்டோம் ஆக்சுவலா அதுக்கப்புறம் வர விஷயங்கள் தொடர்ச்சியா பார்த்தா நல்லா இருக்கும் தான் கண்டினியூஸ் த்ரீ எபிசோட்ஸ் போடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் ஐ திங்க் இட் வில் டேக் டூ டூ த்ரீ டேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் கேஸ்